இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவீங்க, ஆனா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து வீடியோவா வந்து போஸ்ட் ஆகாது, ரீல்ஸா பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் ஆகும். எதனால இந்த மாதிரி போஸ்ட் ஆகுது, இதை எப்படி வந்து ஸ்டாப் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுவீங்க, ஆனா அது பாத்தீங்கன்னா ரீலா வந்து போஸ்ட் ஆகும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பக் இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல வரப்போற ஒரு அப்டேட் தான். சோ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியா வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து ரீச் பண்ணுது. சோ அதனால இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிமேட்டு வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரீல்ஸா கண்ணோட்டானா அந்த வீடியோஸ்க்கும் நல்ல ரீச் ஆகும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்றப்ப ரீல்ஸா வந்து வருது. இது இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு புது ஆப்ஷன். சோ இப்போ அதை வந்து டெஸ்டிங்காக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரோல் அவுட் பண்ணிருக்கிறாங்க. சோ இதை வந்து யாரும் வந்து இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு பக் இல்லாட்டி ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத நினைச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு புது ஆப்ஷன் தான் இது. ஆனா இன்ஸ்டாகிராம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் அப்டேட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு அப்டேட் தான். சோ இது என்ன ஏது அப்படின்றத ஃபுல்லா டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த அப்டேட்டை நாங்க மாத்திட்டு பழையபடியே வந்து கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ அதனால இப்போதைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருக்கும். அதாவது நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா ரீலா தான் பாத்தீங்கன்னா கண்ணோட்டை போஸ்ட் ஆயிட்டு இருக்கும். பட் இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது அடுத்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து வீடியோ போஸ்ட் பண்ணீங்கன்னா அது கரெக்டா வீடியோல வந்துருக்கும், ரீல் போஸ்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா ரீல்ல வந்துருக்கும். ஏன்னா இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்து அதை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதை வந்து சால்வ் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐடியா லாக் அவுட் பண்ணி பாக்குறது, இன்ஸ்டாகிராம டெலிட் பண்றது, அப்டேட் பண்றது, சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் தான் இது, எல்லாருமே தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த வீடியோ மூலமாக இந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு கிளியரான சொல்யூஷன் என்ன அப்படின்றத டீடைலா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்றேன். பர்சனலா டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.